ஹாய், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராகவ்ஸ் குக்கரியில் இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை இட்லி செஞ்சு பார்க்க போகிறோம். வெறும் தயிரும் கோதுமை ரவையும் இருந்தால் போதும், இதை அரை மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு பவுலில் அரை கப்பு தயிர் சேர்த்துப்போம். எந்த கட்டி இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் புளிப்பான தயிராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். அரை கப்பு தயிருக்கு ஒரு கப்பு கோதுமை ரவை சரியானதாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்ல நைஸான கோதுமை ரவையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கோதுமை ரவை நல்லா தண்ணி வாங்கும், அதனால் ஊறினதுக்கப்புறம் தேவைப்பட்ட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதை அரை மணி நேரம் மூடி போட்டு நல்லா ஊற வச்சுப்போம். அரை மணி நேரம் போல் ஆச்சு பாருங்கள். கோதுமை ரவை எல்லா தண்ணியும் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிப்போம். இட்லி மாவு பதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கல் மாதிரி போயிடும் இட்லி. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இட்லி ஊற்ற சரி வராது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக கொஞ்சம் ஈனோ உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். நல்லா கரைச்சிக்கோங்க. ஈனோ உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட ஈனோ உப்பு இல்லைன்னா சோடா உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்க்கலனாலும் பிரச்சனை இல்லை, அது ஆப்ஷனல் தான். இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு இட்லி நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் மாவை சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி இந்த மாவில் மினி இட்லி செய்ய போகிறேன். நீங்கள் நார்மல் இட்லி கூட செய்யலாம். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டை சேர்த்துப்போம். நல்லா வேகட்டும். இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக இருக்கும் போதே எடுக்காதீங்க, நம்மளுக்கு தட்டில் ஓட்டும், நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பூ போல் நல்லா சாஃப்டாக கோதுமை ரவை இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம தாளிச்சிருவோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துப்போம். அரை டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கலந்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா, சின்னதாக நறுக்கின ஒரு இன்ச்சு இஞ்சி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துப்போம். இப்போ நீல வாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்ததான் அரை தக்காளி சேர்த்து வதக்கிப்போம். உங்களுக்கு இந்த மசாலா நிறையா வேணும், நல்லா கிரேவி மாதிரி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி சேர்த்து நல்லா சுண்ட விடுங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச இட்லியை சேர்த்து நல்லா மசாலாவோட ஒன்று சேரும்படி பரட்டிக்கலாம். இது டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. ஏன்னா தனியாக இந்த இட்லிக்கு சாம்பார் சட்னிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, இது அப்படியே நம்ம சாப்பிடலாம் ஸ்நாக்காக கூட. ஆஹா, நம்ம அருமையான கோதுமை ரவை மினி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. சீ யூ சூன். பாய்.